ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓகேவா? ஏன்னா 90% ஆஃப் த பீப்புள் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து எப்படி தவிர்க்கணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறேன். அண்ட் வந்து இன்னும் வந்து நமக்கு ஒரு 10 days தான் வந்து இருக்குது. இந்த 10 days வந்து நம்ம எப்படி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் ஹால் அந்த இதுக்கே வந்து போயிடும். இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம போன உடனே நம்ம கையில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுப்பாங்க, ஆன்சர் புக்லெட் வந்து கொடுப்பாங்க. நம்மள வந்து பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து அட்டன் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேவா? ஆன்லைனில் வந்து க்வெஸ்டின் இருக்கும், அது வந்து மொபைலாக இருக்கலாம், அல்லது லேப்டாப்பாக இருக்கலாம், அல்லது ஆன்லைனில் குவிஸ் மெத்தடாக இருக்கலாம். இதே மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் போயிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு 4-5 ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு மெயின் எக்ஸாமுக்கு வந்து எழுத போங்க, ஓகேவா? ஏன்னா வந்து குரூப் 4 அந்த எக்ஸாம் எழுதும்போது, அந்த மெயினாக அந்த எக்ஸாம் எழுதும்போது அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக 100% அந்த ப்ரெஷரு அண்டு அந்த டென்ஷனில் வந்து ஷேடிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்காக வராது, வட்டத்துக்குள்ளே வராது, வட்டத்தை விட்டு வெளியே போகும். செகண்டரி வந்து ஒவ்வொரு ஷேடும் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் ஆகும், ஓகேவா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணதாக இருக்கும். நீங்கள் இப்போவே இந்த 10 days வந்து ஒரு 4-5 ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குரூப் 4 எக்ஸாம் வந்து எழுதுப்போங்க, ஓகேவா? நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாமல் அங்கே போயிட்டு நீங்கள் எவ்வளோ படிச்சுட்டு அங்கே போயிட்டு எழுதினாலும் வந்து அது வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக வந்து அதோடய பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் மிகப்பெரிய குளறுபடி வரும், ஓகேவா? அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போகணும், ஓகே? இதுதான் வந்து முதல் விஷயம். அப்போ வந்து இதில் வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன வரும்னா, நம்ம லேப்டாப் அல்லது மொபைலை பார்த்துட்டு இங்கே ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அங்கே வந்து ஒரு புக்லெட் வந்து கையில் கொடுத்துருவாங்க, க்வெஸ்டின் பேப்பர். அந்த புக்லெட்டையும் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதே வந்து ஒரு புதுமையாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இது வரைக்கும் வந்து நம்மளை க்வெஸ்டின் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். 90% ஆஃப் பீப்புள் வந்து பண்ணியிருக்க மாட்டோம், ஓகேவா? ஸோ அந்த ஒரு மெத்தட் வந்து ஒரு புதுமையாக இருக்கும். என்னடா இது எப்படி அணுக அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஓகே? குரூப் 2 எழுதினவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க, ஓகே, தமிழ் 100 questions ஃபஸ்ட்டு ஷேடு பண்ணுவாங்க. சரி, தமிழ் வந்து ஃபஸ்ட்டு 100 questions வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புக்லெட்டில் க்வெஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்களா, அந்த க்வெஸ்டின் பேப்பர் புக்லெட்டில் வந்து புள்ளி வச்சுக்கிடுவாங்க. புள்ளி வச்சோ அல்லது டிக் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிடுவாங்க, ஓகே? 100 questionக்கு வந்து அதில் மார்க் பண்ணிடுவாங்க. மார்க் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு 2 times எடுக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 100 questionக்கு மார்க் பண்ணும்போதும் ரொம்ப யோசித்து அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்து மார்க் பண்ணி தான் வைப்போம். அண்டு செகண்டரியாக பண்ணும்போதும் அதில் சி இருக்கா, இதில் சி இருக்கா, ஓகே இந்த கேள்விக்கு சி தானா அப்படின்ட்டு டபுள் செக் பண்ணுவோம். அப்போது என்ன ஆகும்னா, ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அப்போ தமிழுக்கு வந்து 1 hour முடிக்கக்கூடிய டைம் வந்து 1.5 hours, 1.25 hours வந்து ஈஸியாக வந்து போகும், ஓகேவா? அப்போ இந்த மெத்தடு வந்து செய்யவே கூடாது. இது வந்து ஒரு தவறான மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து 100 questionக்கு வந்து புக்லெட்டில் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் ஷீட்டில் குறிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தவறான மெத்தட். இது வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். செகண்ட் வந்து என்னென்னா, இப்போ ஒரு கேள்விக்கு பதில் தெரிலனா அந்த கேள்விக்கு எதையோ ஒரு ஆன்சரை வந்து குறித்து வச்சிருது, ஓகேவா? ஏன்னா வந்து 1, 2, 3, 4 போகிறோம். இப்போ 4 விட்டுட்டா வந்து அது நமக்கு சரி வராது. எதுக்கு அதை விடணுன்ட்டு நம்ம அதை அப்படியே குறித்து வைக்கக்கூடாது. ஏன்னா அதோட ஆன்சர் வந்து நீங்கள் ஒரு 15th கேள்விக்கு போகும்போது ஞாபகம் வரலாம், அல்லது ஒரு 25th கேள்வியில் ஞாபகம் வரலாம். அதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கேள்வி இருக்கும், இல்லைனா அதே கேள்வி கூட வந்து வேறு விதத்தில் வந்து கேட்டிருப்பாங்க, ஓகேவா? அப்போது இப்போ ஏதாவது ஒரு கேள்வி தெரிலன்னா அந்த கேள்வியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு ஷேட் வந்து பண்ணணும். அப்படி ஷேட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும், ஓகேவா? 4th question விடுறீங்கன்னா அடுத்தது 5th question வாசிக்கும் போது 5th question பண்ணணும். நீங்கள் 4th question விடுறீங்க, ஆனால் 5th questionக்கு 4th questionலேயே ஷேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு போயிடும், ஓகேவா? அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட்டியான விஷயம், அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன, ஃபஸ்ட்டே வந்து 100 questionக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டும் ஆன்சர் ஷேட் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினை அங்கங்கே ஸ்கிப் பண்ணுறோம்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அங்கே ஓஎம்ஆர் ஷீட்டில் ஸ்கிப் பண்ணணும். 4th questionை நீங்கள் மனசில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, ஓஎம்ஆர் ஷீட்டில் 5-4 குறித்து அப்படியே குறிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க, 100 99 தான் வரும். என்னடா 100 வரலன்னா அது ரொம்ப பெரிய இதாக டார்ச்சர் ஆயிரும், ஓகேவா? இல்லை நான் கண்டிப்பாக அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னா இருந்தீங்கன்னா
தயவு செஞ்சு ஓகே எதையோ ஒன்று போட்டுருங்க, ஓகேவா? ஏன்னா அந்த அந்த மாதிரி உள்ள ஆட்களை வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, ஓகேவா? ஸோ இதுதான் இதை நீங்கள் இதை வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். அண்டு இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஆக்சுவலான கரெக்டான மெத்தட் வந்து என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணுறீங்களா, ஓகே ஆன்சரு, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், தேர்ட் கொஸ்டின் ஆன்சருன்ட்டு டக்கு டக்குன்னு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. ஒரு நாலாவது கேள்வி தெரியலையே, அதை விட்டுட்டு அஞ்சாவது கேள்விக்கு கரெக்டாக டக்கு 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 டக்குன்னு ஷேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஷேட் பண்ணும்போது நீங்கள் தமிழ் 100 கொஸ்டின்ஸ் முடிக்கும்போது 90 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போடணும், இவ்வளோதான், ஓகேவா? 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தப்பு பண்ணிக்கலாம் அல்லது தெரியாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஓகேவா? இப்போ 90 கொஸ்டின்ஸ் வந்து அக்யூரேட்டாக தெரியணும், 100% தெரியணும். இவரா அவரா சந்தேகத்தில் போட்டால் அப்படி இப்படிலாம் போடக்கூடாது. 90% அக்யூரேசியாக எனக்கு கரெக்டுப்பா அப்படிங்கிறது மாதிரி போட்டுடணும், ஓகேவா? போட்டுட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கா, அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் நீங்கள் இந்த 100 கொஸ்டின்ஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வந்துடும், ஓகே இந்த ஆன்சராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களால் ஆன்சர் வந்து எடுக்க முடியும். 10 5 வந்து மினிமம் வந்து எடுக்கலாம், ஓகேவா? கன்ஃபார்மாக எடுக்க முடியும், ஓகே? ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வந்துடும். அப்போ வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்போது ஓகே இவர் தான்ப்பா, இந்த ஆன்சர் தான்ப்பா, இந்த இலக்கண குறிப்பு தான்ப்பா வரும் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஐடியாலஜி வந்து கண்டிப்பாக வந்துடும். 10 out of 5 வந்து எடுக்கலாம். 95 ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஆனால் இதற்கான டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னா, 9:30 எக்ஸாம் தொடங்குதா, 10:30, ஓகேவா? 10:30 வந்து தமிழை முடிச்சிடணும். 10:30 வந்து முடிச்சிடணும், ஓகேவா? உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஈஸியாக தான் இருக்கும், அதனால் ஒரு 10:40 வரைக்கும் வந்து டைம் எடுத்துக்கலாம். அதனால் ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கலாம், வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஏன் வந்து சொல்கிறேன்னா, இங்கே ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு வாட் இஸ் வாட்டு தான் இருக்குது, அதனால் நீங்கள் கேள்வியை படித்து அதை 2-3 தடவை படித்து அதை புரிஞ்சுலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரிலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும்போது கிடையாது. வாட் இஸ் வாட்டுன்னு இருக்கும்போது உங்களுக்கு எளிமையாக தான் இருக்குமா, அதனால் உங்களுக்கு ரீட் பண்ணுவதற்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ஆகாது. அப்போ தமிழை வந்து இந்த மெத்தடில் முடிச்சுக்கிட்டு செகண்ட் வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸை வந்து செகண்ட் எடுத்துருங்க. மேக்ஸை செகண்ட் எடுத்து அந்த 25 வந்து ஒரு 30 to 45 minutes, 10:30 இதை முடிக்கிறீங்கன்னா 11:30, ஓகே? 11:30 வந்து முக்கால் மணி நேரம் எடுத்து 11:30 வந்து மேக்ஸை வந்து முடிச்சிடணும். மேக்ஸில் வந்து 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக போட்டுடலாம், ஓகே? ஃபஸ்ட்டு மேக்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரிஞ்ச கணக்கெலாம் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடணும். தெரிஞ்ச கணக்கு 20 இருக்கும், 20 வந்து டக்கு டக்குன்னு தேடி போட்டுடணும், ஓகேவா? தேடி போட்டுட்டு 5 வந்து நமக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது மாதிரியே தெரியும். அந்த 5 வந்து இந்த டைமில் செய்யணும், இல்லைன்னா கடைசி டைமில் செஞ்சுக்கணும், ஓகேவா? ஏன்னா வந்து இந்த தெரியாத 5 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை விடவே மாட்டோம். இதுக்கு அதுக்கு முட்டி மோதி ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த 20 போட்டுட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு உள்ள போயிடணும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு போயிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ள 50 அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டினில் 50 கரெக்டாக போட்டுடணும், ஓகேவா? போட்டுட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் 25 கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு தெரில, மேக்ஸில் ஒரு 5 தெரில, 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 30 கொஸ்டினை கடைசி வந்து ஒரு 20 டைம் வச்சுக்கணும், ஓகேவா? அந்த கடைசி 20 அல்லது 30 கூட ஓகே, கடைசி 20 to 30 வந்து இந்த இதை வந்து நம்ம போடணும், ஓகே? என்ன ஆப்ஷன் வரும், என்ன வரும், ஏது வரும்ன்ட்டு கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணால் வந்துடும், ஓகேவா? அப்போ 90, 20, 15 போட்டிங்கன்னா 160 கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு, அந்த 160 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அங்கே 30 கொஸ்டின்ஸ் இருக்கா, அந்த 30 கொஸ்டின்ஸில் 50% 15 கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா 175 கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஜாப், ஓகேவா? அந்த 30 கொஸ்டின்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக போட முடியும். ஒன்றும் கிடையாதுங்க, உங்களோட உள்ளுணர்வு வந்து பீன்னு சொன்னால் பீன்னு கண்ணை மூடிட்டு போட்டுருங்க, ஓகேவா? உள்ளுணர்வு பீன்னு சொல்லணும், நம்ம போய் டீன்னு போட்டால் அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும், ஓகேவா? டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய உள்ளுணர்வுகளை வந்து நம்பணும், ஓகேவா? உள்ளுணர்வுகளை வந்து நம்பும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாகிடும். அப்போ பீன்னு நமக்கு மனசுக்கு தோணுது, பீன்னு போட்டுருங்க, அவ்வளோதான். இல்லை அந்த 30 கொஸ்டினுக்கும் நான் என்ன எது எது எப்படி எனக்கு 30 கொஸ்டின்ஸில் ஒரு 10 கொஸ்டின்ஸை உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க, ஓகேவா? 10 கொஸ்டின்ஸ் ஓகே இப்படி எப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. மீது 20 கொஸ்டின்ஸு உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியலன்னு வச்சுக்கிடுவோம். 20 கொஸ்டினுக்கு ஒரே ஆப்ஷன் போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஃபேவரபிள் ஆப்ஷன் வந்து இந்த BRC தான், ஓகேவா? பி தான், பி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சி. எனக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு என்ன பண்ணாலுமே எனக்கு ஆன்சரே வரலன்னா BRC 20 கொஸ்டினுக்கு போடுங்க. ஆனால் இந்த 10 கொஸ்டினும் எடுத்துடணும், 30 10 எடுத்துடணும்.
பத்தில் எட்டாட்டு எடுத்துடணும். ஓகேவா, 168 எடுத்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, 168 170 எடுத்துட்டிங்கன்னா அந்த 20 நீங்கள் பிஆர்சின்னு போடுங்க, ஏதாவது ஒன்று போடுங்க, பிசி பிசின்னு போடாதீங்க, ஏதாவது ஒரு ஆப்ஷன் போடுங்க. மினிமம் வந்து 7-8 ஓகேவா, அந்த 20 8-10 கொஸ்டின்ஸ் வந்து பியில் வந்து 8-10 கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் இருக்கும் கன்ஃபார்மாக. ஓகேவா, இல்லைனா சியில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. அப்போ ஒரு 8-10 கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்துடும். இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் ஹாலை வந்து ஹேண்டில் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த எக்ஸாம் ஹாலுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இது கொஸ்டின் புக்லெட்டு ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு தனித்தனியாக இருக்கா, நம்ம இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது, இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஓகேவா, அது வந்து என்னடா இது ரொம்ப குழப்பத ஈஸியான கேள்விக்கெலாம் தப்பாக போடுறோம்னா நம்மளோட பிளான் ப்ரீ பிளானிங் வந்து நம்மகிட்ட சரியாக இருக்காது. ஏன்னா நம்மகிட்ட ப்ரீ பிளானிங்கே இருந்திருக்காது. நமக்கு அங்கே போனோன்னா நமக்கு நம்ம என்ன பிளான் வச்சுருந்தாலும் அந்த பிளான்லாம் அங்கே எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது, அந்த ப்ரெஷர் அந்த இதெல்லாம் வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் ஹேண்டிலிங் தான். ஓகேவா, இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிடலாம், ப்ரெஷர் ஹேண்டிலிங்கும் பண்ணிடலாம், ஈஸியாக வந்து சக்ஸஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா, அதனால் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குரூப் 4 நிச்சயம் வந்து சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 10 வந்து என்ன பண்ணலாம்? ஓகேவா, நான் இன்றைக்கி வந்து 14 இன்றைக்கி ஜூலை 14 இந்த ஜூலை 14 எத்தனை கரெக்டாக ஜூலை 24 எக்ஸாம் இன்னும் 10 இருக்குது. இந்த 10 வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய மாடல் எக்ஸாம் எழுதி பார்த்து அதில் மார்க்கு குறையுதுன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா, மாடல் எக்ஸாம்லாம் வந்து இப்போது ஓகே அது வந்து தனியாக சொல்கிறேன், ஏன்னா மாடல் எக்ஸாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வைக்கிறாங்க, அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். மாடல் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு 150 தான் வருது, 140 தான் வருது, என்னால் பாஸ் பண்ண முடியாது போல் அப்படின்ட்டு விக்ஸ் ஆகிட்டு விடாமல் மாடல் எக்ஸாமில் எழுதுறதே விட்டுருங்க. ஓகேவா, மாடல் எக்ஸாமில் எழுதுறதெல்லாம் விட்டுட்டு ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு இருக்கிறத நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா, யூடியூப் டெஸ்ட்டோ அல்லது ஏற்கனவே வச்ச டெஸ்ட்டோ அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்கள், அவ்வளோதான் போதும். ஓகேவா, இதை மட்டும் பண்ணாலே வந்து போதும். நீங்கள் வந்து இப்போ புதுசு புதுசாக மாடல் கொஸ்டின் அட்டன் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு ஏன் அந்த சயின்ஸில் வந்து இந்த நோய்கள் டாப்பிக்கில் இப்படி ஒரு கேள்வி இருக்குது, அதை கேட்டால் நீ என்ன செய்வோம், அதுக்கு உனக்கு பதில் தெரியுமா, பாலிட்டியில் ஒரு தெரியாத ஆர்டிக்கல் 312 ஒன்று இருக்குது அதை பற்றி உனக்கு தெரியுமா, அடுத்தது வந்து இது லோக் அதாலத்தோட முதல் தலைவர் யாருன்னு தெரியுமா, லோக் அதாலத்தை வந்து எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கினாங்கன்னு தெரியுமா, அந்த மாதிரிலாம் வந்து டிஃபிகல்ட்டான கேள்விகள்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கிட்டு வைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. கடைசி 10 நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்மளோட இதை போடுவோம் அப்படிங்கிறது மாதிரி கீப் இட் சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஓகேவா, நிறைய யோசிக்காமல் நிறைய திங்க் பண்ணாமல் ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் போய் நான் சொன்ன இந்த எக்ஸாம் கால் ப்ரிப்பரேஷன் மெத்தட் இருக்குல்ல அதை வந்து நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் வந்து உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 10 வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்து போட்டுக்கிறாதீங்க. யூடியூப்பில் 1000 வீடியோ வரும், 1000 வீடியோ பார்த்துக்கிட்டு எண்ணத்தை படிக்க எண்ணத்தை செய்யிட்டு குழம்பாதீங்க. ஓகே, நமக்கு இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு உங்களுக்கு தான் எடுத்துக்கிட்டு தெரியணும், உங்களுக்கு தான் வந்து ஒமிட் பண்ண தெரியணும். ஓகேவா, ஸோ ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ சின்ன ஸ்ட்ராட்டஜி தான், எக்ஸாம் ஹாலில் உள்ள அந்த 3 எப்படி கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் அந்த 200-175 கொஸ்டின்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் 90% கோட்டை விட்டுருவாங்க. ஓகேவா, ஏன்னா தமிழில் வந்து ரொம்ப நேரம் பண்ணுவாங்க, மேக்ஸ் வந்து வராத கொஸ்டின்ஸ்லாம் போராடிக்கிட்டு இருப்பாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து சும்மா போடுவாங்க பிபிபின்னு கடைசியில் போட்டுட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா, அதனால் இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ஃபில் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு ஹால் எங்கள் நான் எழுதின ஹாலில் 20 பேரில் 12 ஓஎம்ஆர் ஷீட்டில் தப்பு, 8 தான் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுறாங்க. அந்த மேடம் வந்து எல்லாருக்கும் கூட்டி கழித்து போட்டு கரெக்டாக வருதான்ட்டு பாவோன்னு பண்ணி அதுக்கு வந்து 12:30 ஒரு மணி வரைக்கும் அதுக்கு வந்து காமன் நேரம் தான் டைம், ஆனால் வந்து ஒரு அரை மணி நேரம் ஓகேவா 12:30 ஒரு மணி வரைக்கும் அரை மணி நேரம் வந்து கூடுதல் எக்ஸ்ட்ராலாக போட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எங்கள் ஹாலில் வந்து மேடம் நல்ல மேடம், அதனால தப்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ மற்றவங்க நினச்சிக்கோங்க, எதே ஒன்று போடு அப்படின்ட்டு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, அதுக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதெல்லாம் ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நிச்சயம் வந்து பாஸ் பண்ண முடியும். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.